நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய மகளிர் அணி விளையாடின உலகக்கோப்பை போட்டியில் நடந்த ஒரு சர்ச்சையில் இந்திய மகளிர் அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் மகளிர் உலகக்கோப்பை போட்டியானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்துட்டு வருது இந்த போட்டியில் இந்தியா தன்னோட முதல் போட்டி நியூசிலாந்து கூட விளையாடினாங்க ஐம்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவினாங்க இது ஒரு பக்கம் இருக்க அந்த போட்டியில் நடந்த ஒரு டெட்பால் சர்ச்சை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக உருவாகும் ஆகி இருக்கு அதாவது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்ப நியூசிலாந்துக்கு பதினாலாவது ஓவர் வீசும் போது இந்தியாவோட தீப்தி சர்மா அந்த ஓவரை வீசுறாங்க அந்த ஓவரோட கடைசி பந்த நியூசிலாந்தோட அமீலியா அடிக்கிறாங்க லெக் சைட் திசையில அடிக்கப்பட்ட அந்த பந்து போகும்போது இவங்க வந்து சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா பந்து கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் கையில வருது ஆனா நியூசிலாந்து வீராங்கனைகள் ரெண்டாவது ரன்னுக்கு ஓட முயற்சிக்கிறாங்க அந்த சமயம் அந்த பந்தை கரெக்டா விக்கெட் கீப்பர் வசம் வந்து தூக்கி வீசுகிறாங்க கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் அவங்களும் வந்து அதை வந்து ரன் அவுட் பண்ணுறாங்க குறிப்பிட்ட அந்த வீராங்கனை அதாவது அமிலியா வந்து ரன் அவுட் ஆயிட்டம் அப்படின்னு பெவிலியன் நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் போது கல நடுவர்கள் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து அவுட் கிடையாது விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த பந்து வந்துட்டு ஒய்டாக இருந்ததோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனால வந்துட்டு அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு அப்போவே எழ ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா அந்த முதல் ரன் ஓடி முடித்ததுமே அந்த ஓவர் வந்து முடிஞ்சதாக அறிவிச்சிருக்காங்க நடுவர்கள் அதாவது அந்த குறிப்பிட்ட பந்துவீச்சாளர் தீப்தி ஷர்மா தன்னோட கேப்பையும் வந்து நடுவர்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஓவர் வந்து முடித்ததா அறிவித்ததுக்கு அப்புறம்தான் அந்த வீராங்கனைகள் ஓடி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த ரன் அவுட் சம்பவங்கள் எல்லாமே முடிஞ்சிருக்கு அதனால இதை டெட் பால் அப்படிங்கிற ரூலின் அடிப்படையில் கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து நாட் அவுட் அப்படின்னு அறிவித்தோம்னு கல நடுவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இருந்தாலும் இதை ஏற்றுக்க முடியாத கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் அவங்க கூட ஒரு மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈட ஈடு பண்ணுறாங்க ஆனாலுமே வந்து நடுவர்கள் தங்களோட முடிவில் வந்து தெளிவாக இருந்தாங்க அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இந்திய அணி வந்துட்டு பேட்டிங் பண்ணுறாங்க டார்கெட் வந்து அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி அறுபது ரன்கள் அடிக்கிறாங்க இந்திய அணி வீராங்கனைகள் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க யாருமே வந்து இந்த பதினைந்து ரன்கள் அப்படிங்கிறத கூட வந்து தாண்ட முடியல வந்த வேகத்திலேயே அவுட் ஆகி போனனால இந்திய அணி வந்து ஐம்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தங்களோட இந்த கோப்பையில் முதல் போட்டியை வந்து தோல்வியோட ஆரம்பி ஆரம்பிக்க வேண்டிய சூழல் உருவானது ஓகே இந்த டெட் பால் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த போட்டியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா போட்டி முடிவுகள் இதில் வந்து பெரிய தாக்கத்தை எதுவுமே ஏற்படுத்தலை அப்படின்னாலும் இந்த விதி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான போட்டிகளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அண்மையில் நடந்து முடிந்த ஆடவர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி இதில் வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் ஒரு போட்டியில் பல பரீட்சை ரெண்டு அணிகளுக்குமே அது ரொம்பவே முக்கியமான போட்டியாக இருந்தது அந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா தென் ஆப்பிரிக்கா அணி நூற்றி பதிமூன்று ரன்கள் எடுக்கிறாங்க இருபது ஓவர்களில் நூற்றி பதினான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற எளிய இலக்கோட களம் கண்ட வங்கதேச வீரர்கள் வெறும் நான்கு ரன் வித்தியாசத்தில் அந்த போட்டியில் தோக்க நேரிடுது இதற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பால் ரூல் தான் ஏன்னா வங்கதேச வீரர் மஹ்மதுல்லா போடப்பட்ட பந்து அப்படிங்கிறது அவரோட லெகில் படுது உடனே வந்து தென்னாப்பிரிக்க வீரர்கள் அவுட்டு கேட்குறாங்க ஆனால் அவர் அடித்த பந்தானது பவுண்டரி லைனுக்கு போயிடுச்சு அவுட் வந்து கொடுக்கப்படுது அதுக்கப்புறமா அவர் வந்து தேர்ட் அம்பையர் கால் போறாரு போயிட்டு அது வந்து நாட் அவுட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டாலும் அந்த பாலை வந்து டெட் பால் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணனால அந்த நான்கு ரன்கள் அந்த அணிக்கு வந்து வழங்கப்படலை இது வந்து அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு ஏன்னா இப்படி ஒரு விதி இருக்கிறது அப்படிங்கிறது போட்டியோட முடிவையே மாற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதனால இந்த விதிகளில் திருத்தம் பண்ணணும் அதாவது முடிவு வந்து ரிவர்ஸ் பண்ணப்படுது நான் அவுட் கொடுக்குற அம்பையர் தேர்ட் அம்பையர் கிட்டே போயிட்டு அது நாட் அவுட் அப்படின்னு வருதுன்னா அவங்க எடுத்த ரன் அப்படிங்கறத அந்த அணிக்கே கொடுத்துடணும் அப்படின்னுலாம் வந்து நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த சூழலில் தான் இப்போ ரெண்டாவதா வந்து மகளிர் உலகக்கோப்பை போட்டியிலையும் இதே டெட் பால் அப்படிங்கிறது போட்டியோட ஆரம்பம் ஆரம்பிச்சே ரெண்டு நாள் தான் ஆகுது முதல் இரண்டு போட்டிகள்லேயே வந்து இப்படி ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு இந்த சர்ச்சையில் இந்திய மகளிர் அணி மேலே எந்த தப்பும் இல்லை இது வரைக்கும் அவங்க மேலே எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படலை இருந்தாலுமே அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு இந்திய மகளிர் அணியை வந்து கோபப்பட்டு அவங்க நடுவர்கள் கிட்ட போய் ஆகிய பண்ணது இது எல்லாமே வந்து கரெக்ட் தான் ஏன்னா நடுவர்கள் பக்கமும் ஒரு சின்ன தப்பு இருக்கு ரெண்டாவது ரன்னுக்கு அவங்க ஓட போறாங்க அப்படின்னா எப்படி முதல் ரன் ஓடி முடிச்சதுமே அவசரமா வந்து அவங்க அந்த ஓவர் முடிஞ்சிருச்சுன்னு அறிவிக்கலாம் இது அவங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்திய அணிக்கு ஆதரவா பேசியிருக்காரு அஸ்வின்